கதை கேட்போம் வாருங்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட மீண்டும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களே, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நடைபெற்ற காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத் மூன்று பேர் ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக அந்த ஜலப்பிரளயம் ஏற்படும் பொழுது பேழைக்குள்ள எட்டு பேர் இருந்தாங்க. நோவா, அவருடைய மனைவி ரெண்டு பேர், அவனுடைய பிள்ளைகள் மூன்று பேர், மூன்று பேருடைய மனைவிகள், அப்படி எட்டு பேர் இருந்தாங்க இல்லையா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லையா, பேர பிள்ளைகள் இல்லையா நோவாவுக்கு. சேம், காம், யாபேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவிகள் இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த கேள்விக்கான விடையை இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? இப்போ இந்த சேம், காம், யாபேத் மூணு பேரும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தனித்தனி குடும்பமாக வாழுகிறார்கள். பைபிள் சொல்லுது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு தான் அவர்களுக்கு குமாரர் பிறக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானா? இப்போ அவர்கள் குடும்பமாக தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, பேரப்பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அந்த பேரப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுது. இப்படி சந்ததி சந்ததியாக, ஜாதி ஜாதியாக, இனங்கள் இனங்களாக அவர்கள் உருவாக்கப்பட்டு தேசங்களாக பிரிகிறார்கள். சரியா? அப்படின்னா எண்ணிக்கையில் அவங்க பெருக 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 அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அவங்களுடைய இடங்கள். இப்போ தேசங்களாக பிரிக்கப்படுகிறார்கள். சரிதானா? அப்போ சேம், காம், யாபேத்துடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் தான் இந்த முழு உலகமும் தேசம் தேசமாக பிரிகிறது. சரிதானா? ஆமாம். இப்படியே அவருடைய சந்ததி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க சந்ததியில் ஒரு பராக்கிரமசாலி பிறக்கிறான். அவன் பேர் நிம்ரோத். சரிதானா? பைபிள் சொல்லுது நிம்ரோத் கத்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தாங்களாம். வேட்டைக்காரர்கள் கண்டிப்பாக தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் தான் வேட்டையாட போவாங்க இல்லையா. காடுகளில் மலைகளில் அலையணும், துஷ்ட மிருகங்கள் இருக்கும், அதெல்லாம் மேற்கொள்ளணும். சரியா? அப்போ அவங்க தைரியசாலிகள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த நிம்ரோத் கத்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரன். அங்கும் பழமொழியே அவனை வச்சு உருவாக ஆரம்பிச்சு. கத்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத்தை போல அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியாகவே அவனை வச்சு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி சந்ததிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சந்ததிகள் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. இந்த விருத்தி என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இல்லையா. இப்போ பூமியை நிரப்பிக்கிட்டே வர்றாங்க. அதே போல் சேமுடைய சந்ததிகள் ஒரு பக்கம், காமுடைய சந்ததிகள் ஒரு பக்கம், யாபேத்துடைய சந்ததிகள் ஒரு பக்கம். இப்போ சேமுடைய சந்ததிகளும் அப்படியே பெருகி பெருகி சேமுடைய நாட்களில் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, சேமுடைய சந்ததியில் ஏபேர் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு குமாரர் பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பேரு பேலேகு அப்படின்னு. இந்த பேலேகுன்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய நாட்கள்ல தான் பூமி பகுக்கப்பட்டது. சேம்காம் யாபேத்துடைய நாட்களில் பூமி தேசம் தேசமாக, ஜாதி ஜாதியா, கோத்திரம் கோத்திரமா அப்படி அவங்க பிரிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த பேலேகு நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னது? இன்றைக்கி நம்ம ஒரு இடம் வாங்கினா, அல்லது ஒரு வீடு வாங்கினா, ஒரு சொத்து வாங்கினா, யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆ, உனக்கு காசு தந்துட்டேன், நீ வீட்டை எனக்கு கொடுத்துரு. ஆ, நான் உனக்கு காசு தந்துட்டேன், இந்த இடத்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவோமா என்ன? ஆஹா, என்ன பண்ணுவோம்? அதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பாண்ட் பேப்பர் எத்தனை ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கணும், பாண்ட் பேப்பர் அப்படின்லாம் அரசாங்கம் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. அந்த பணம் கொடுத்து அந்த பேப்பர் வாங்கி அதில் டைப் பண்ணி யார் யாரிடமிருந்து வாங்குறாங்க இல்லையா. ஆமாம், பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஆமாம், யார் யாரிடமிருந்து வாங்குறாங்க, எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்க, எவ்வளவு இடம், கிழக்கு மேற்க எவ்வளவு, வடக்கு தெற்க எவ்வளவு, இல்லை இவங்க இடத்திற்கு இடது பக்கம் இல்லை மேற்கு பக்கம் யார் இருக்கா, இவங்க இடத்துக்கு கீழ்ப்பக்கம் யார் இருக்கா, இவங்க இடத்துக்கு வடபுறம் தென்புறம் யார் இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி
ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு, அவங்க ரெண்டு பேருக்கும் சாட்சியாக ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு, அதுக்கு பிறகு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க அதை ரிஜிஸ்டரார் அந்த ரிஜிஸ்டரார் அவர் பார்த்து எல்லாம் சரின்னு அவங்க செக் பண்ணிவிட்டு அவர் கையெழுத்து போட்டு அதுக்கு பிறகு அந்த சீல் அடித்து அந்த பேப்பரை நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு பிறகு தான் அது நமக்கு சொந்தம். இப்படி இந்த பேலேகு காலத்தில் தான் இந்த பூமி பகுக்கப்படுகிறது. சரிதானா? ஆமாம். ஸோ அன்றைக்கு பாருங்கள், அவங்க ஆரம்பித்த அந்த அருமையான திட்டம் இன்றைக்கு வரைக்கும் முழு உலகத்திலையும் ஒரு இடம் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு சொத்து வாங்கினாலும் சரி, அதை எழுதி பகுக்கப்பட்டு எழுதப்பட்டு அதை ரிஜிஸ்டரானால் கையெழுத்திடப்பட்டு சாட்சிகளுடைய கையெழுத்தோடு கூட ரெண்டு பார்ட்டியும் கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க. அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நல்ல பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஆதியாகமம் 10 பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பாரத்தோடு கூட ஜபிக்க வேண்டியது ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் தெரியுமா? இன்றைக்கு இந்த லேண்டு காரியங்களில் தான் நிறைய ஊழல்கள் நடக்கு. லஞ்சம் தாண்டவமாடுகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், ஆனாலும் அதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம காசு கொடுத்து தான் இன்னொரு பொருளை வாங்குகிறோம், ஆனாலும் அதற்கு லஞ்சம். இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதிக பணப்புழக்கம் லஞ்சம் அது அதிகமாக இருக்கிற ஒரு இடம் எதுனா ரிஜிஸ்ட்ரேஷன். ஆகவே நம்ம நாட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஜபம் பண்ணுவோம், அந்த ஆஃபீஸுக்காக ஜபம் பண்ணுவோம், அதில் இருக்கிற ரெஜிஸ்ட்ராருக்காக ஜபம் பண்ணுவோம், இல்லை அங்கே பணிபுரிகிற மக்களுக்காக ஜபம் பண்ணுவோம். இந்த லஞ்சம் இல்லாமல் நம்ம வாங்குகிற பொருளை, நம்ம வாங்குகிற சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும், நம்ம நாட்டில் அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஆண்டு உருவாக்குன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணுவோம். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த சேம் காம் யாபேத்துடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருந்தது அப்படிங்கிற நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். இதுக்கு பிறகு அடுத்த எபிசோடில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானா? ஸோ அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது அங்கிள் ஜேம்ஸ். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. காட் பிளஸ் யூ.